தேனி மாவட்டம் பெரியகுளம் சில்வார்பட்டி மாதிரி அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பிளஸ் டூ படித்த மாணவர் ஜீவித்குமார் நீட் தேர்வில் 664 மார்க் எடுத்து தேசிய அளவில் சாதனை படைத்தார். நீட் எழுத விரும்பும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஜீவித்குமாரின் வெற்றி கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஜீவித்குமாரை தான் தத்தெடுத்து உதவிகள் செய்து படிக்க வைத்ததாக மதுரையைச் சேர்ந்த சபரிமாலா ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். 2017 மாணவி அனிதா தற்கொலையால் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு கிளம்பிய போது அரசு பள்ளியில் ஆசிரியை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நீட்டுக்கு எதிராக போராடத் தொடங்கினார் சபரிமாலா. ஜீவித்குமாரை பாரதிய ஜனதா கட்சியினர் மிரட்டுவதாகவும் வீடியோவில் அவர் கூறியிருந்தார். தேனி சில்வார்பட்டி அரசு பள்ளி மாணவனை கடந்த ஓராண்டுக்கு முன்பாக தத்தெடுத்து இன்றைக்கு அவன் இந்திய அளவில் சாதனை செய்திருக்கிறான். அவன் சபரிமாலாவினுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். இது என்னுடைய வெற்றியாக நான் அறிவிப்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காலையிலேயே ஜீவித்குமார் வீட்டுக்கு போய் இந்த பிஜேபி குரூப் அண்ணாமலை சொன்னது வந்து வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்தி கத்தி கூப்பாடு போட்டு பிள்ளைய மிரட்டி விட்டு வந்திருக்கீங்க. இது யாருடைய வெற்றி, யார் எடுத்து கொண்டாடுவது, என்ன நடந்திருக்கு, இந்த பிள்ளைகள் என்ன சொல்ல வருகிறார்கள்? இது எங்களுடைய வெற்றி என்று நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் அபத்தத்திலும் அபத்தம். சிலபஸ் கொடுக்கல, அவன் வந்து அனிதா போல நான் சாக மாட்டேன், என்ன தமிழ் சொல்லிக் கொடுக்கிற கோச்சிங் சென்டர் பார்த்து சேர்த்து விடுங்கன்னு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான். அங்க இருக்கிற அருள்முருகன் என்ற ஆசிரியர் வந்து என்னுடைய இணைப்புக்கு வர்றாரு, போறோம், அந்த பிள்ளையை தத்தெடுக்கிறோம். ஜீவித்குமாரின் சாதனையை நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள சபரிமாலா முயற்சிப்பது போல அவரது வீடியோ அமைந்திருப்பதாக சர்ச்சை கிளம்பியது. சபரிமாலாவால் உண்டான பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜீவித்குமார் ஒரு வீடியோ வெளியிட்டார். என்னை யாரும் மிரட்டவில்லை, யாருக்கும் என்னை என் அம்மா அப்பா தத்து கொடுக்கவும் இல்லை என ஜீவித்குமார் தெளிவுபடுத்தினார். சபரிமாலா மேம் வந்து அவங்களும் வந்து நான் இந்த பையனை படிக்க வைக்கிறேன், இந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஸ்கூல் நுழைவாய் முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி நீ நீட்ல பாஸ் பண்ணிருவியா, நான் உங்களுக்கு ஒரு வருஷம் கோச்சிங் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. நானும் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து என்ன செஞ்சாங்கன்னா முகநூலாம் போட்டிருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ வந்து அமெரிக்காவில் காட்வின் ஒரு சார் வந்து அதை பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு அந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபரிமலை மூலமாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். என்னது என்னோடய வெற்றிக்கு வந்து ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் பார்த்தவங்க நான் பார்க்காதவங்க கூட நிறைய பேர் வந்து எனக்காக வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். நன்றி பெரிய நன்றி சொல்லி வைக்க விரும்புகிறேன். அடுத்து நான் இப்போ தான் பார்த்தேன், அது வந்து சபரிமலை மேம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கட்சிக்காரங்க வந்து என்னை மிரட்டினாங்க அப்படி இப்படின்னு. அதை வந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து இப்படி போட்டதே விஷயம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நானே ஒரு சமூக வலைத்தளங்களில் இப்படி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இப்படி போட்டிருக்காங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை வந்து யாருமே மிரட்டல. நான் வந்து ரிசல்ட் வந்த மறுநாள் வந்து பிஜேபியிலேருந்து நிறைய கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலை, தப்பான செயல் எதுவும் நடக்கலை. எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க, பாராட்டிட்டு போனாங்க. அடுத்து மேம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவன் வந்து நான் என்னோடய பிள்ளை, நான் தத்தெடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து என்னோடய அப்பா அம்மாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மயன் சரிங்களா. 1வதுலேருந்து 12வது வரைக்குமே எனக்கு சொல்லியிருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அறிவுத்தாயாக இருந்தாங்க. அது வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து யாருக்கும் நான் என்னைய தத்து கொடுக்கல சரிங்களா. நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பையன், டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு அறிவுத்தாயாக இருந்தாங்க. அது சபரிமலை மேம்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், என்னை மாதிரி என்னை பற்றி இந்த ஒரு சில தகவல்கள் வந்து நீங்கள் இப்படி சொல்லாமல் இருக்கணும், சமூக வலைத்தளங்களில் என்னை பற்றி இந்த மாதிரி தகவல்களை வந்து போடாமல் இருந்தால் நல்லா இருக்கு, நான் கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி போட வேண்டாமல், எல்லாருக்குமே வந்து நான் ஒரு இந்த சமயத்தில் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க இருக்கிறதுனால தான் என்னை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நீட்டில் வந்து 664 மார்க் எடுத்திருக்கேன். நீட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்க போது கிடைக்கும் நம்புகிறேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ வந்திருக்க தமிழக பாடத்திட்டத்தில் நீட்டுக்கான சிலபஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த தமிழக பாடத்திட்டத்தை இப்போது தரவாக படித்து முடித்தாலே கண்டிப்பாக வந்து நீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்தை சொல்லப்போனால்